இந்த உலகில் நாம் பார்த்திடாத மர்மங்கள் நிறைந்த மற்றும் ஆச்சரியமான இடங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் இந்த பலவண்ண கூம்புகளை கக்கும் அதிபயங்கர நீரூற்று. இந்த அதிசயமான பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெவாடாவின் பிளாக் ராக் அப்படிங்கிற பாலைவனத்தில் ஒரு நிலப்பகுதியில் ஃப்ளை கேசியர் என்று சொல்லப்படும் பலவண்ண கூம்புகள் உள்ளது. இது இந்த மாநிலத்திலேயே மிக சிறந்த சுற்றுலா அம்சங்களில் ஒன்றாகும். இருப்பினும் இந்த பகுதியில் மக்கள் யாரும் வசிப்பதில்லை. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பாலைவனத்தில் விவசாயம் செய்வதற்காக கிணறு ஒன்று தோண்டப்பட்டது. தோண்டப்பட்ட கிணற்றில் சில நாட்களில் வெடிப்பு ஏற்பட்டு 200 டிகிரிக்கு அதிகமான வெப்பநிலையில் நீர் வெளியே வர ஆரம்பித்தது. இவ்வளவு அதிகமான வெப்பநிலையில் நீர் வெளியே வருவதால் இங்கு மக்கள் வசிப்பதற்கும் மற்ற விலங்குகள் வசிப்பதற்கும் பெரிய சவாலாகவே இருந்தது. கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏராளமான அளவில் பாலைவன தாதுக்களும் இந்த நீருடன் கலந்து வெளியேறியது. இதன் மூலம் இங்கு ஏராளமான கேசியர் ஸ்பாட்டுகள் உருவானது. காலப்போக்கில் இந்த கிணற்றிலிருந்து வெளியேறிய நீரின் மூலம் 10 முதல் 12 அடி வரையிலான கால்சியம் கார்பனேட் கூம்புகள் உருவாகின. இந்த சூடான நீருடன் சேர்ந்து ஏராளமான பாலைவன தாதுக்களும் வெளியேறியதால் இந்த கூம்புகள் சிவப்பு, பச்சை என பல வண்ணங்களில் பிரமிப்புடன் காட்சியளிக்கிறது. இங்கு ஏராளமான நீர் வெளிவந்தாலும் இதன் அதிக வெப்பநிலை காரணமாக எந்த ஒரு உயிரினங்கள் வாழ்வதற்கோ அல்லது விவசாயம் செய்வதற்கோ ஏற்றதாக இல்லை. 1964 ஒரு புவி வெப்ப ஆற்றல் நிறுவனம் இதன் கூம்புகளை ஆய்வு செய்து இதன் வெப்பநிலையை கட்டுப்படுத்த முயற்சி செய்தது. ஆனால் அவர்களின் முயற்சி பயனளிக்கவில்லை. மேலும் இப்பகுதியில் இன்றளவிலும் அதிக வெப்பநிலையில் நீர் வெளிவருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதன் அருகிலேயே இன்னொரு பிரம்மாண்ட பலவண்ண கூம்பு சில ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக ஆரம்பித்துள்ளது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.